ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் எரிடெக். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, தெர்மோகோல் கட்டர் தான் பண்ணிருக்கோம். நார்மலா இந்த ஃபார்ம் கட்டருக்கு வந்து ஒரு நிக்ரோம் வயர் நடுவில் வச்சு பேட்டரி கனெக்ட் பண்ணி அது மாதிரி பண்ணுவாங்க. அது ஒரு சுத்த வேஸ்டான மெத்தடு, ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகாது. ஒரு ரெண்டு தடவை கட் பண்ணலாம், மூணு தடவை கட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஒயர்ல ரெசிஸ்டி அதிகமாயிட்டே இருக்கும். அதனால கரண்ட் ஃப்ளோ இருக்காது, சூடும் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரே இதில் ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து சாலரிங் அயன் வச்சுருந்தீங்கன்னா, இது ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாயிலேருந்து 75 ரூபாய் வரைக்கும் இருக்குது. இது வாங்கிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணால் போதும். சாலரிங்கை நம்ம சாலரிங் அயனாகவும் யூஸ் பண்ணலாம், தெர்மோகோல் கட்டராகவும் யூஸ் பண்ணலாம், க்ளூ கன்னை வந்து மெல்ட் பண்ணி அதையும் பேஸ்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே இதில் வந்து மூணு மெத்தட் யூஸ் பண்ணலாம். இந்த சாலரிங் அயனை வச்சு ஃபார்ம் கட்டரு லைஃப் லாங்காக ஒர்க் ஆகிற ஃபார்ம் கட்டரு எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லெட்ஸ் கட் இட் டு த வீடியோ. இப்போ நான் ஒர்க்கிங்கில் இருக்க ஒரு சாலரிங் அயன் எடுத்துக்கிறேன், அடுத்தது கொஞ்சம் தெர்மோகோல் எடுத்துக்கிறேன். இது எதுக்குனா கட் பண்ணி பார்க்கறதுக்காக எடுத்திருக்கேன். இந்த சாலரிங் அயனில் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணால் போதும், அதாவது இந்த காப்பர் கம்பி வந்து அது மேலே கட்டினா போதும். இது காப்பர் இல்லை அலுமினியத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் காப்பரில் எடுத்திருக்கேன், கொஞ்சம் தடிமன் கம்மியாக இருக்கிற மாதிரி கம்பி எடுத்துக்கங்க. அப்படியே எடுத்துட்டு இந்த சாலரிங் ராடு மேலே அதை நல்லா டைட்டாக கட்டிடுங்க. ரொம்ப இடம் விட்டு கட்டிட வேண்டாம், நம்ம டைட்டாகவும் கட்டிட வேண்டாம், சரியா நல்ல அளவில் கட்டுங்க. அப்புறம் உங்கள் தெர்மோகோலோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராட்ல மேலே கட்டிப்பை எவ்வளோக்கு மேலே ஏற்றி விட முடியுமோ அவ்வளோ ஏற்றி விட்டுருங்க. அந்த சாலரிங் அயனோட ராடு டிப்புக்கு பக்கத்தில் டச் ஆகிட்டே இருக்கிற மாதிரி அந்த கம்பியை பக்கத்தில் வச்சு டைட் பண்ணிடுங்க. நான் வந்து இப்போ கொரட் வச்சு நல்லா டைட் பண்ணிடுறேன். நல்லா டைட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கம்பி இருக்குல்ல, அதில் இருக்க எனாமெல்லாம் நீங்கள் வந்து தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும், அப்போ தான் டக்குன்னு சூடாகும். கீழே இருக்க கம்பியோட எனாமெல்லாம் நீங்கள் எடுக்க தேவையில்லை, அதாவது சாலரிங் ராடு சூடாக சூடாக அது தானாகவே எடுத்துகிட்டு வந்துடும். ஒரு ரெண்டு மூணு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இதை வந்து நம்ம மூணு விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். சாலரிங் அயன் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்தீங்கன்னா தெர்மோகோல் கட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நீங்கள் சாலரிங் அயன் அந்த ராடு மட்டுமே வச்சு க்ளூ கன்னோட கம் இருக்குல்ல அதை நீங்கள் உருக்கி க்ளூ கன்னாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். மூணு விதமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக அந்த சர்க்கியூட்லாம் யூடியூப்பில் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் வந்து காசு போட்டு வாங்கி அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது இல்லை. ஒரு தெர்மோகோல் கட்டரை பார்த்தீங்கன்னா 400 ரூபா வரும். அதுவும் இல்லாமல் அது ரொம்ப காஸ்ட்லியும் தேவையில்லாதது. இதை வச்சு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணுறேன், அழகாக கட் ஆகுது. நான் சிம்பிளாக ஏதாவது ஒரு டிசைன் போடுறேன், இந்த ஹார்டின் சிம்பிளை போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி கட்டரை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் சைட்லேருந்து கட் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும், சென்டர்லேருந்து கட் பண்ண முடியாது. இந்த கட்டரை உங்களுக்கு லைஃப் லாங்காக வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய தெர்மோகோலாக இருந்தாலும் சரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.